எக்காலம் என்பது எத்தனாவது தெரியுமா? ஒன்று தசமிக்கர் 4:16-17 வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப கர்த்தர் வரும்போது நமக்கு வரக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் ஆரவாரத்தோடும். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரமா வராராம், பயங்கர சவுண்டுக்கு நடுவில் ஆண்டவர் புறப்பட்டு வரார். ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம். கடைசியாக தான் என்ன வருது? எக்கால சத்தம். நம்ம வெயிட் பண்ணுறது எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எக்கால சத்தத்துக்கு. நல்லது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இன்னும் ரெண்டு இருக்குது. என்ன இருக்குது? கர்த்தருடைய சத்தமும் இருக்கிறது, பிரதான தூதனுடைய சத்தம் இருக்குது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. அப்போ கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரியணும், கர்த்தருடைய சத்தம் நம்ம மதியில் கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் தான் நமக்கு கான்வர்சேஷன், அதாவது அவரோடு கூட இருக்கிறதான ஐக்கியம். இன்றைக்கி பல நேரங்களிலே நாம் இந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பல நேரங்களிலே நாம் சத்தத்தை கேட்க முற்படுவதில்லை. ஓ, மனவாட்டி சொல்கிறா, இது என் நேசருடைய சத்தம் அப்படின்னு சொல்கிறேன். மனவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான ஐக்கியத்தில் ஒரு பகுதி என்னென்னா, மனவாட்டிக்கும் மணவாளனுடைய சத்தம் தெரிஞ்சிருக்குது. இது என்ன சத்தம்? என் நேசருடைய சத்தம். சில நேரங்களில் வீடுகளில் சகோதரிமார்களுக்கு இருக்கிற ஒரு பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன, மணவாட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கணவர் வரக்கூடிய பைக் இருக்குல்ல, அது வரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க அவர் வராருன்றவாங்க. இந்த பைக் சவுண்டை வச்சு என்ன செஞ்சுருவாங்க? அவர் வராருன்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய மணவாளனுக்கும் அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று அவருடைய சத்தம். வசனம் சொல்லுது, இது என் நேசருடைய சத்தம். அப்போ எத்தனை பேர் வந்தாலும் அவைகளுக்கு நடுவில் என் நேசருடைய சத்தம் எதுன்னு யாருக்கு தெரியணும்? சபைக்கு தெரியணும், மணவாட்டிக்கு தெரியணும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3:10 வசனம் சொல்லுது, 10வது வசனம், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு சத்தமே முதல்ல தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியத்தில் மிக முக்கியமானது தோட்டத்துக்குள்ளே கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தமும் தோட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரத்தில், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சர்ப்பத்தின் சத்தமும் இருக்குது தோட்டத்துக்குள்ளே. சர்ப்பத்தின் சத்தமும் தோட்டத்துக்குள்ளே இருக்குது, கர்த்தருடைய சத்தமும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதான மனுஷர்களும் இருக்கிறார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொள்ளுகிற மனுஷர்களும் இருக்கிறார்கள். ஏன்? சர்ப்பத்தின் சத்தம் பல நேரங்களில் அது நமக்கு சாதகமாக இருக்கிறது, நம் மாம்சத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது, கண்களுக்கு அது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் நமக்கு என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் உட்காந்து பேச முடியுது. யாரோட பேச முடியுது? சர்ப்பத்தோட உட்காந்து பேச முடியுது. ஜனங்களுக்கு எந்த சத்தம் பிடிக்குது, ஜனங்களுக்கு எது பிடிக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டம் சர்ப்பத்தின் சத்தத்தை விரும்புகிறது, உட்காந்து பேசுது, ரொம்ப நல்லா இருக்குங்க, ஞானமாக இருக்குது. எனக்கு ஆண்டவர் பைபிளில் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அறிவு பெருக்கத்தின் காலம் பாருங்களேன். இந்த கடைசி காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். தானியல் 12:4 வாசிக்கிறோம், அறிவு பெருக்கத்தின் காலம். இந்த அறிவு பெருக்கத்தின் காலம் சபைக்குள்ளேயும் இருக்குது. அதில் ஒன்று, இந்த அறிவை யூஸ் பண்ணி, நல்லா கவனிங்க, அறிவை யூஸ் பண்ணி ஊழியம் பண்ணுறது. இப்போ இந்த அறிவு பெருக்கம் சபைக்குள்ளேயும் வந்துருச்சு. சபைக்குள்ளே அறிவு பெருக்கம் வந்த உடனே தேவனுடைய சத்தம் சபையில் நின்று போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு உங்களை அதிகமாக கடைசி காலத்தில் யூஸ் பண்ணுறது எதுன்னா, நம்ம சுய அறிவை யூஸ் பண்ணுறது, சுய ஞானம். இப்போது பவுல் வந்து அத்தனை பட்டணத்தில் போய் பேசுகிறார். அத்தனை பட்டணத்தில் போய் பேசின உடனே அவர் அங்கே பேசுகிற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போஸ் நடவடிக்கைகள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அத்தனை பட்டணத்தில் பேசுகிற விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே மட்டும் அவர் வேற ஒரு காரியத்தை கையாளுவார். என்னென்னா, அவர் ஊரை சுற்றி பார்ப்பார். பார்த்துட்டு அங்கே அறியப்படாத தேவன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அறியப்படாத தேவனை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். அது எப்படி ஆரம்பிப்பார்ன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பட்டணத்தாரே அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சொல்வார். பயங்கர டெக்னிக்கை யூஸ் பண்ணுறார். இப்படி பண்ணால் இவங்ககிட்ட ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இயேசுவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஐடியா யூஸ் பண்ணுறார். ஆனால் மினிஸ்ட்ரியோட முடிவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் படிகள் 32, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான், சிலர் மாத்திரம் அவனை பின்பற்றி கொண்டார்கள். என்ன காரணம்? எங்கே போனாலும் பவுல் பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தமஸ்குக்கு போனேன், போகிற வழியில் தடுக்கி விழுந்துட்டேன், என் கண்ணு குருடாயிருச்சு, அப்புறம் வந்து ஆண்டவர் என்னை கையிலாக கொடுத்து கூட்டிகிட்டு போனார், அப்புறம் கர்த்தரை கூட பேசினார்ன்னு அவர் பேசுகிற சாட்சியை தான் ஆரம்பிப்பார். இங்கே மட்டும் என்ன, புதுசாக ஒரு யுக்தியை கையாளுறார்.
என்ன யுக்தியை கையாள்றாரு? அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே போய் பார்க்கலாம், ஊர் சுற்றி பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இப்படி மினிஸ்ட்ரி பண்ணால் இப்படி சூப்பராக கிரியை நடக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். அந்த இடத்துல நீங்கள் வசந்த பாருங்களேன், சிலர் அப்புறம் பார்ப்போம் என்றார்கள், சிலர் இகழ்ந்தார்கள். பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார், ரிசல்ட்டே இல்லை. சிலர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனத்தில் வருது. இப்போ அதுக்கு அடுத்து 18:1 பாருங்கள், அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு போய். அப்படியே இங்கே பாருங்கள், 1 Corinthians 2:1-2 வசனம் வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, எங்கிருந்து வந்தபோது, நான் உங்களிடத்து வந்தபோதுனா பவுல் எங்கிருந்து வந்திருக்கிறாரு? அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லுது அத்தனை பட்டணத்தை விட்டு எங்கே போகிறாரு? கொருந்துக்கு போகிறாரு. இப்போ எழுதுறாரு, கொருந்தியருக்கு எழுதுறாரு, சகோதரரே நான் அத்தனை பட்டணத்தை விட்டு உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை, என்ன பற்றிய சாட்சியை? தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது, சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இல்லைங்க, முடிஞ்சு போச்சுட்டாரு. சிறந்த பயங்கரமாட்டு அப்படியே என்ன சொல்றது, ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. இப்படி போய் இப்படி பண்ணி இப்படி பேசி ரெண்டு பாட்டை போட்டு நடுவில் ரெண்டு ஜோக்கை போட்டு பண்ணா ஜனங்களை கவர் பண்ணிடலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நீங்க மெசேஜ்ல. அவர் சொல்றாரு, சிறந்த வசனிப்போடாவது, ஞானம். என்ன ஞானம்? அந்த ஏரியாவுக்கு பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், அந்த சூழ்நிலையை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல. சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டான். என்ன முடிவு பண்ணிட்டேன்? நான் அத்தனை பட்டத்துல புறப்படும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்? இனி இந்த ஞானத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை, இந்த ஏத்த இறக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை. இயேசுனா டைரெக்டாக நான் இயேசுவை பற்றி பேச போகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட அவரை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அறியப்படாத வேற தேவன். இனி கடைசி காலத்தில் இந்த ஞானத்தை யூஸ் பண்ணுறாங்க, அறிவு பெருக்கும். மினிஸ்ட்ரியில் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா? பாஸ்டருக்கு விஷன் இருக்கும், அவனுக்கு அறிவு இருக்கும். விஷனுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. விஷன் பரலோகத்துது, அறிவு பூமிக்குரியது. இவன் பரலோகத்தின் விஷனை பூமிக்குரிய அறிவில் நடத்துவான். அவன் கேட்பான், பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இவ்வளோ செலவாகும், சான்ஸே இல்லைம்பா. ஆண்டவர் சொல்லியிருப்பார், பாஸ்டர்கிட்ட நீ செய்யின்னு. அவருக்கு ஹெவன்லி விஷன், அது விசுவாசம், அது நடத்தும். நம்ம காடு சூப்பர் நேச்சுரல். இல்லாதவைகள் என்று இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். உங்ககிட்ட இல்லைனாலும் அதை கொண்டாந்துருவார். அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அவர் சத்தம் மட்டும்தான் சர்ச்சில் இருக்கணும். மெடிக்கல் சொல்லும், உனக்கு குழந்தை இல்லவே இல்லை, சான்ஸே இல்லைங்க. பரலோகம் சொல்லும், உண்டுன்னு சொல்லும். பரலோகம் சொல்லும், உண்டு. மெடிக்கல் சொல்லும், இல்லை. மெடிக்கல் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கும், பாருங்கள் உங்களுடைய கர்ப்பப்பையில் இந்த மாதிரி பாலிசிஸ்ட் ஓவரிலாம் இருக்குது, இதெல்லாம் சரியாகாது, உங்களுக்கு கர்ப்பப்பை நிற்காது, முட்டை வராது, என்னென்னமோ சொல்லுவான். அத்தனையும் வாங்கி வச்சுக்கணும் ரிப்போர்ட்டை. எல்லா ரிப்போர்ட்டும் என்ன செஞ்சிடணும்? வாங்கி வச்சுக்கணும். ஏன்? அது அறிவு, சயின்ஸ், பர்ஃபெக்ட். அவங்க சொல்கிறதுல எதுவும் கிடையாது, நான் குற்றமே சொல்லலை. அவங்க சொன்னது நேச்சுரலி கரெக்ட். ஆனால் செத்துப்போன கர்ப்பத்தையே உயிரோட எழுப்புகிற தேவன் ஒருத்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை ஒன்று உண்டு. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் திறப்பாரு, திறக்கப்படாத கர்ப்பத்திலேருந்து பிறக்கவும் அவரால் முடியும். புரியுதா உங்களுக்கு? செத்துப்போன கர்ப்பத்திலையும் குழந்தை வந்துடும், திறக்கவே படாத கர்ப்பம் தான் மரியாதை, அதுலேயும் அவர் வந்துடுவார். இதுதான் நம்முடைய வேலை. இன்னைக்கு சபையில் எந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குது? அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இது ஒரு வகையில் சர்பத்தின் சத்தம். தோட்டத்துக்குள்ள புத்தியை தெளிவிக்கிறது, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. கேட்கும்போது இந்த சத்தம் நல்லா இருக்குங்க. நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அதினதின் காலத்தில் எதை எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு குரூப்பு சர்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்குற குரூப்பு இன்னொரு சத்தத்துக்கு ஓடி போய் பயந்து ஒளிஞ்சிருச்சான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:10 10வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் கர்த்தருடைய சத்தம் உனக்கு பயமா இருக்குது? கர்த்தருடைய சத்தம் ஏன் பயமா இருக்குது? இன்னைக்கு பயம், வருகையை பத்தி பேசினா பயம், வனாந்தரம் நான் பயம், வனாந்தரத்தை பத்திலாம் பேசப்படாது. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? நெகட்டிவ் ஸ்பீக்கர். உபத்திரவத்தை பத்தி பேசினா அவருக்கு பேர் என்னது? நெகட்டிவ் ஸ்பீக்கர். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு வீடுக்கு உனக்கு ரெண்டு வீடு கொடுப்பார். அவர் யாரு? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கருக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஏன் உண்மையை சொல்றவனுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்பீக்கர். மாயையை பேசி உன்னை ஏமாத்துறானே அவனுக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். மோட்டிவேஷனல் உண்டு. துக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதலாய் பேசுகிறது மோட்டிவேஷனல் இல்லையா? துக்கமா இருக்கிறவன், கஷ்டப்படுறவனுக்கு கவலைப்படாத இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோட்டிவேஷனல். கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மோட்டிவேஷனல். யாரு இங்க இல்லைன்னு சொல்லல, இல்லாததுன்னு சொல்றப்பாரு. மாயை
அதுக்கு தான் இன்னைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்குற கூட்டம் ஒன்று உட்கார்ந்துருக்குது. இது நேசரின் சத்தம் இல்லை, அது சர்ப்பத்தின் சத்தம். அது உங்களுக்கு தெரியணும். ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கேட்கறதுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது பயம் வந்துடுது. ஏன் பயம் வருது தெரியுமா? நீ வஸ்திரம் போட்டவனாக இருந்தால் உனக்கு பயம் வராது. ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள்ளே இருந்தால் பயம் வராது. உங்களுக்குள்ளே நிர்வாணம் இருப்பதனால் என்ன வருது? பயம் வருது. இயேசுவோடைய வார்த்தையை கேட்கும்போது, வருகையை பற்றி கேட்கும்போது குதூகலம் வரணும். அன்றைக்கி பரிசுத்தவான்கள் எப்படி பாட்டு பாடினாங்க தெரியுமா? வருகை வரத சந்தோஷமாக பாடினாங்க இல்லையா? மரணத்தை இன்னும் சந்தோஷமாக பாடினாங்க. பவுலே சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன் மரணத்தை. அதனால் பரிசுத்தவான்கள் பாட்டெல்லாம் எப்படி பாடினாங்க? ரொம்ப சந்தோஷமாக பாடினாங்க. வருகைங்கிறது சந்தோஷம், மரணம் என்பது சந்தோஷம், பரலோகத்துக்கு போகிறது சந்தோஷம் இல்லையா? அப்போ நமக்கு ஏன் பயமாக இருக்குது? காரணம், என் நேசரின் சத்தமே எனக்கு பயமாக மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உண்மையாக பேசும், கர்த்தருடைய சத்தம் சத்தியத்தை பேசும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது, தைரியம் வரணும். இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? மோட்டிவேஷனலுங்கிற பேரில் விசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு கூட்டம், அதுவும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வர தொடங்கிட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்களே ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 13:11 வசனத்தை வாசிங்களேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாக்கத்துக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது, ஆனா பேசுறது எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல, இயேசு கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவனை போல, ஊழியக்காரனை போல இருக்கும், ஆனா பேசுற சவுண்ட் என்ன சவுண்டு? சர்ப்பத்தின் சவுண்டு. அதான் தோட்டத்துல கேக்குது. ஒரு குரூப் இன்னைக்கு தோட்டத்தில் சர்ப்பத்தோடு உட்காந்து பேசுறதுக்கு ரெடி, ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் ஓடிடும், எங்கேயாவது போய் மறைஞ்சிரும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? சத்தியத்துக்கு ஓடி ஒழிகிற கூட்டம், இவனுக்கு சத்தியம் வேண்டாம். ஒருத்தர் சொல்கிறாரு, சைக்காலஜிக்கலி 40 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ஒரு செய்தியினுடைய நேரம் வந்து 45 மினிட்ஸ். எவன் சொன்னான்? ஜனங்கள் உட்காந்து கேட்பார்கள், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து கேட்பார்கள். பேசுவது ஆவியானவராக இருக்க வேண்டும். இரவும் பகலும் 3 நாள் பேசினாலும் கேட்பாங்க, பேசுறது இயேசு கிறிஸ்துவா இருக்கணும், அப்படின்னா ஜனங்க உட்காந்து செய்தியை கேட்பான். பேசுறது சர்ப்பமா இருந்தா 40 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. உண்மை, உலகத்தின் ஞானம், உலகத்தின் மோட்டிவேஷனல், உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அப்புறம் வந்து நீங்க அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, என்ன வேணா எடுத்துக்கோங்க, எந்த செருமனையும் 40 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா முடியாது, அவ்வளவுதான், அவ்வளவுதான் நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணோம். அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டான், 40 மினிட்ஸ் உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணும். எந்த செருமன் இருக்கட்டும், அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன ஒரு சீரியலாக இருக்கட்டும், எல்லாம் பாருங்க, அரை மணி நேரத்தில் நிறுத்திடுவான், நடு நடுவில் பிரேக் கொடுத்துருவான், நம்ம மைண்டு கேட்காது. நம்ம மைண்டு எல்லாத்தையும் தாண்டி, கால நேரத்தை தாண்டி ஒன்னே ஒன்று கேட்கும்னு சொன்னால் அது தேவனுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கும். ஆவியானவர் பேசினா மட்டும்தான் கேட்கும், தேவன் பேசினா மட்டும்தான் கேட்கும். அந்த சத்தம் சபைக்குள்ளே இருந்தால் ஜனங்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். இன்னைக்கு அந்த சத்தம் இல்லை சபைக்குள்ளே, அதனால ஜனங்கள் ஓடி ஒளிகிறாங்க. பல நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு என்ன வருத்தம்? சபைக்கு ஜனங்க வரவே மாட்டேங்கிறாங்க, சபைக்கு ஜனங்க வரமாட்டாங்க. சபைக்கு ஜனங்களை இழுத்துட்டுக்கு வர்றதுக்கு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அதான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் சபையில் இருக்குமானா எங்க இருக்கிறோம்னு ஓடி வருவான். யோசிச்சு பாருங்க, 4 மத்தேயு சுவிசேஷத்துல கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் கடைசி 2 வசனம் வாசிங்கம்மா. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. நல்லா கவனிங்க, சீரியாங்கிறது இஸ்ரவேலுக்கு வடபுறத்தில் இருக்கிற வேறொரு நாடு. இஸ்ரவேல் இல்ல, இஸ்ரவேலுக்கு வடபுறத்தில் இருக்கிற வேறொரு நாடு. ஆனா இயேசு பேசினது புறஜாதியார் கலிலேயாவில், அதுக்கு முதன் வசனத்துல இருக்கு. இவனு இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், எல்லாம் இருக்கு. அவர் பேசி முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. எப்படி? வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எந்த விதமான சோசியல் மீடியா கிடையாது, போஸ்டர் கிடையாது, பேம்ப்லெட் கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி இயேசுடைய கீர்த்தி கலிலேயாவிலிருந்து சீரியாவுக்கு போச்சு? நீங்க நினைச்சுக்காதீங்க, அவருடைய ஊழியம் தொடங்கி 30 வருஷம் ஆச்சுன்னு. அவர் மொத்தம் பண்ணதே 3.5 வருஷம் தான் பண்ணியிருக்கிறார். ஸ்டார்டிங்லேயே வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும், அடுத்து கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எப்படிங்க? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பல நாடுகள்ல இருந்து வரான், ஜோர்டான்ல இருந்து வரான், சிரியால இருந்து வரான், பல சிட்டிஸ்ல இருந்து வரான், எருசலேம்ல இருந்து வரான், யூதேயால இருந்து வரான். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எந்த விதமான விளம்பரம் கிடையாது, எந்த விதமான போஸ்டர்ஸ் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ஒன்னே ஒன்று, அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்கினார். மரணம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து நம்முடைய முற்பிதாக்கள் வசனத்தை கொண்டு வந்து செய்தியை கொடுத்ததுனால தான் ஜனங்கள் சபைக்கு ஓடி வந்தாங்க. அற்புதம் பெற்ற 10 குஷ்டரோகியில் 9 பேர் போயிடுவான், அற்புதம் பெற்ற எத்தனையோ பேர் போயிடுவாங்க,
ஆனால் வசனத்தை வாங்கின 12 அப்போஸ்தலர்கள் கூடவே உட்காந்துருப்பாங்க. வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு, எங்கேயும் போகாது, அது இழுத்து கொண்டாந்துடும். அந்த கர்த்தருடைய சத்தம் இருக்கணும் சபைக்குள்ளே. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபையை வளர்க்குறதுக்கு, ஊழியத்தை வளர்க்குறதுக்கு பயங்கர பிரயாசம், போராடி 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 என்னென்னவோ செய்கிறாங்க. நம்முடைய கீர்த்தியை எவ்வளவு தூரம் கொண்டு போக வேண்டும் என்பதை பரலோகம் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறது. அது உங்களை கொண்டு போகும். உலகமெங்கும் போகணும்னா உலகமெங்கும் போகும். தமஸ்குக்கு போகிற வழியில் தடுக்கி விழுந்தவன் ஒருத்தன் எழுதின நிருபம் தமிழ்நாட்டில் நம்ம வாசிக்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணால் நம்ம கையில் வந்து அந்த நிருபம் நிற்கும். செய்கிறவர் நம்முடைய தேவன். நாம் மட்டும் தேவன்கிட்ட கரெக்டாக இருந்தால் போதும். நாம் மட்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களாக இருந்தால் போதும். உங்கள்கிட்ட இருந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறவங்களா மாறி நீங்கள் பேசுறது கர்த்தருடைய சத்தமாக இருக்கும்னா, உலகமெங்கிலும் இருக்கிறவர்களை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி என்ன இருக்குது? சர்பத்தின் சத்தம் இருக்குது எங்கே? தோட்டத்துக்குள்ளே. அதே நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஓடி மறைகிற கூட்டம், இது வேணாம், இதை யார் கேட்பார்கள், எப்போ போனாலும் வருக, எப்போ போனாலும் உபத்திரவம் வனாந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது இது உண்டு, எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் என்னது. இப்போ இயேசு தோட்டத்தில் தேவன் பேசுகிறாரு, பேசும்போது அவங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் சகலவற்றை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அடுத்து நீ வந்து என்ன செய்ய, தோட்டத்தில் உள்ள சகலவித கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம். அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, ஒரு கமெண்ட்மெண்ட் கொடுக்குறாரு, செய்யிரு. இன்னொன்று செய்யாத, இன்னொன்று நீ செய்ய வேண்டியது உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டியது, அடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எல்லாமே இருக்கு பாருங்க அவருதில், எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோட நிறுத்தலை, ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்கிறாரு, புசிக்கும் நாளிலே சாகவே. இவ்வளவும் ஆவியானவர் சொல்லக்கூடிய மெசேஜுக்குள்ளே இருக்கும், பிளஸ்ஸிங் இருக்கும், புரியுதுங்களா, ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அதனால் வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் இருக்கும், என்ன செய்யணும்னு இருக்கும், என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாம் சேர்ந்தது தான் தேவனுடைய சத்தம், எல்லாம் சேர்ந்தது தான் சத்தியம். இன்றைக்கி இந்த சத்தியம் வேணாம், இந்த சத்தியம் போதும், இதெல்லாம் சர்ச்சைக்கு எதுக்கு, சபையில் எதுக்கு இந்த மாதிரி பேசணும், சபையை நம்ம எப்போ என்கரேஜ் பண்ணி வச்சுக்கணும், இப்படி ஒரு சத்தியத்தை பாகுபாடுபடுத்தி குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் சபையில் பேசுகிறதுனால என்ன ஆகுது யோசித்து பாருங்கள். நீங்கள் வெறும் சிக்கனை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வெரைட்டியாக இருக்கும், சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் கிரில்லு எல்லாம் இருக்கும். ஆனால் பாடியில் அதிக ப்ரோட்டீன் ஆகிடும், அதிக ப்ரோட்டீன் ஆச்சுன்னா அதனுடைய ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி உள்ளே வர தொடங்கிடும். எதை ஒன்றுமே அதிகமாக சாப்பிட்டா அதனால் ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட சொல்கிறார் ஆண்டவர். எல்லா உபதேசமும் சபைக்குள்ளே இருக்குது. 7 சபைகளுக்கு பவுல் எழுதுகிறாரு, அவருடைய நிருபங்கள் பாருங்கள், 7 சபைக்கு தான் இருக்கும். ஒன்று ரோமர், இன்னொன்று கொருந்தியர், இன்னொரு கலாத்தியர், ஒன்று எபேசியர், பிலிப்பியர், கொலசையர், தெசலோனிக்கேயர், 7 சபைகளுக்கு எழுதிடுவார். 7 சபைகளுக்கு எழுதிட்டு 7 சபைகளுக்கும் 7 விதமான உபதேசங்கள் எழுதுவார். ரோமருக்கு ரட்சிப்பை பற்றி எழுதுவார், கொருந்தியருக்கு எழுதும்போது ஞானசானத்தை பற்றியும் கம்யூனியனை பற்றியும் எழுதுறாரு, கலாத்தியருக்கு எழுதும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் வரங்களை பற்றியும் எழுதுறாரு, தெசலோனிக்கேயர்களுக்கு வருகையை பற்றி எழுதுறாரு. 7 உபதேசங்களையும் எழுதி மொத்தமாக கொடுத்து 7 கை கொள்ளும்படி தான் சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்லை எனக்கு தெசலோனிக்கேயர் மட்டும் போதும், எனக்கு ரோமர் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது பாருங்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கூட மாறுவீங்க, எல்லாம் பாசிட்டிவ் பாருங்கள். இதில் நியாய திருப்பே இருக்காது, இதில் வந்து வெறும் பிளஸிங் மட்டும் இருக்கும். சர்ப்பம் பேசுனதுக்கும் தேவன் பேசுனதுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன். தேவன் பேசும்போது ஆண்டு கொள்ளுங்கள் வேலையை சொல்கிறார், உலகத்தை கீழ்ப்படுத்துங்க வேலையை சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பிளஸிங் பேசுகிறார். அடுத்து சொல்றாரு, நீ கை கொள்ள வேண்டிய கமாண்ட்மெண்ட், சகல விதமான கனிகளையும் புசிக்கலாம், கை கொள்ளக்கூடாத கமாண்ட்மெண்ட், நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிடாத, ஜட்ஜ்மெண்ட், நீ சாப்பிட்டினா சாகவே சாவாய். அத்தனையும் உள்ளடக்கியது தான் தேவனுடைய சத்தியம். இப்போ பிசாசு வந்து பேசும்போது பாருங்க, நீ சாப்பிடு பாசிட்டிவ், சாக மாட்டே பாசிட்டிவ், கண்கள் திறக்கப்படும் பாசிட்டிவ், தேவர்களை போல இருப்பீங்க ஆசை வார்த்தை. இதுதான் இன்னைக்கு சபைகளில் கொடுக்கப்படுகிற உபதேசம், சர்பத்தின் உபதேசம். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய சபைகளும் இதைத்தான் விரும்புது. எதை விரும்புது? இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி கேட்க சந்தோஷமா இருக்கு, கேட்க சந்தோஷமா இருக்கு, கேட்க சந்தோஷமா இருக்கு. உண்மை, உன் மரணம், ஆவிக்குரிய மரணம் அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் நீ சாகவே சாவாய். அதே வேளையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலதை சாப்பிட வேணாம்னு சொல்லி வச்சிருப்பாரு, இது உனக்கு உகந்தது அல்ல, இது உனக்கு வேணாம், இது செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய்ய எல்லாம் சொல்லியிருப்பாரு. சிலது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்க தான் செய்யும், சில காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வார். சபையில் விசுவாசிகள் என்ன விரும்புறீங்க? கண்டிப்பான உபதேசம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பான உபதேசம் இருக்கிற சபையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது சொல்கிறேன், எங்கள் ஹெட் மாஸ்டரு அப்படி ரவுண்ட்ஸ் வருவார், இந்த அசம்பிளிக்கு வருவார், வரும்போது இந்த குச்சியை வச்சு முடியை அப்படி பின்னாடி பார்ப்பார், அது கொஞ்சம் தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முடியை பிடிச்சி ஆட்டுவார்,
இது என்ன இது, நாளைக்கு வெட்டிட்டு வா. கிளாஸுக்கு போனோம்னா டீச்சர் இருப்பாங்க, கையை திருப்புமாங்க, நகம் இருக்குன்னா அங்கேயே போடுவாங்க, நகத்தை வெட்டிட்டு வான்னு. அந்த பழக்கம் இன்னைய வரைக்கும் தலைக்கு முடி வைக்கவே முடியாது. முடி வச்ச உடனே தலையில் என்னமோ பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த கண்டிப்பு நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அந்த பேஸ்மெண்ட்டில் கொடுத்த கண்டிப்பு நம்மளை உருவாக்கிருச்சு. உருவாக்க வேண்டிய நேரத்தில் அந்த கண்டிப்பு அவசியம். அதே மாதிரி சபைக்கு வரும்போது கண்டிப்பான உபதேசம் அவசியம். அது உருவாக்குற இடம். அந்த உருவாக்குற இடத்துல உங்களை கண்டிப்பு பண்ணிட்டோம்னா பின்னாட்களை நீங்கள் அதை விடாதிருப்பீர்கள். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர்வயதிலும் விடாதிருப்பான். அதே தான் பாலுணுகிற குழந்தைகளை போல வரும்போது சபை ஸ்ட்ரிக்டான உபதேசத்தில் வந்துருச்சுன்னா, இப்போ நாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். சத்தியம் எதுன்னு தெரியுது, அதை பேசுறதுக்கு தைரியமும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த சத்தியம் பேசுறதுக்கே இன்னைக்கு தைரியம் இல்லை. காரணம் என்ன? சத்தியமே இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா உபதேசங்களும் சேர்ந்துருக்கும். விசுவாசம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், நியாய தீர்ப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்தனையும் உள்ளடக்கியது தான் சபை. அல்லேலூயா. நீங்கள் ஓடி ஒளிகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, இவனாவது பரவாயில்ல பாவம் செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, ஒன்றராஜாக்களின் புஸ்தகம் 19 9 வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். இப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 11 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இருங்க, நில் என்றார். வந்தானா எலியா? வெளியே வந்தானா? வரல. வாசிங்க 13 வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இது வரைக்கும் எலியா என்ன செய்யல? வெளியே வரல. எப்போ கூப்பிட்டாரு? 11 வசனத்தில் கூப்பிடுறாரு, 13 வசனத்தில் தான் வெளியே வர்றார். ஒருவேளை நீங்கள் வசனமாக பார்க்கும் போது பக்கத்தில் இருக்கும், 11, 13 அடுத்தடுத்து தானே எலியா தான் வந்துட்டாரு. இல்லை, 11 கூப்பிட்டாரு. கூப்பிட்ட பிறகு என்னென்ன நடக்குது பாருங்களேன். வெளியே வந்து நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இவ்வளோ விஷயம் நடக்குது, யார் வெளியே வரல? வெளியே வரவே இல்லை, உள்ளே இருக்கிறார். ஏங்க சத்தம் கேட்குது, வெளியே வாப்பா. கர்த்தர் சொல்றாரு, எலியாவே எனக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எலியாவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? இப்போ யோவானை பற்றி சொல்லும் போது ஒரு அன்பாக இருந்த சிஷன், அது அவருக்கு குவாலிஃபிகேஷன். இப்போ தானியலை பற்றி சொல்லும் போது பிரியமான புருஷனாகிய தானியலே, அது அவருக்கு குவாலிஃபிகேஷன். இப்போ மோசையை பற்றி சொல்லும் போது முகமுகமாய் கண்டவன், அவருக்கு அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி எலியாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வாசிங்க, ஒன்றராஜாக்களின் புஸ்தகம் 17 1 வசனம். கிலையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்ல கவனி. அப்ப அவனுக்கு இருக்கக்கூடியதான குவாலிஃபிகேஷன் என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதே மாதிரி 18 15 வாசிங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியாவுடைய குவாலிஃபிகேஷனே என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதான் அவர் குவாலிஃபிகேஷன், ஆல்வேஸ் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் எலியாவை பார்த்து? 19 கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். எனக்கு முன்னாடி வாங்குறாரு. இவருடைய குவாலிஃபிகேஷனே என்னது? எப்போ அவருக்கு முன்னாடி நிக்கிறது தான். ஆனால் இப்போ சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி வா. ஆனால் எலியா எங்கே இருக்கிறாரு? கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. கூப்பிட்றாரு, எனக்கு முன்னாடி வாப்பா. வரல. பெருங்காற்று, கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று, அக்கினி, பூமி அதிர்ச்சி எல்லாம் வருது. அடுத்து வெளியவே வரல மனுஷன், வெளியவே வரல. காரணம் என்ன? கர்த்தரே கூப்பிட்றாரு, வெளியே வர மாட்டேங்கிறான். இன்றைக்கி அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, வெளியே வராமல் ஒளிஞ்சு கொள்ளுகிற கூட்டம். கர்த்தர் கூப்பிட்டாலும் வராத கூட்டம், கர்த்தர் சொன்னாலும் செய்யாத கூட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு சபைக்கு, எத்தனை பேர் செய்கிறாங்க? கர்த்தர் கூப்பிடுறாரு, எத்தனை பேர் ஊழியத்துக்கு வராங்க? கதவை தட்டுவார் ஆண்டவர், கதவை தர. சொல்றது நேசர், கதவை தரனா திறக்கணும், அவ்வளோதான வேலை. அவர் ஜென்டில் கார்டு, உடச்சிக்கிட்டு வரமாட்டார். சொல்லுவார், கதவை தரம்பார், திறக்கணும். அவள் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பா. என்ன கதை பேசுறது? பல்களை கழுவினேன், வஸ்திரத்தை களைந்தேன், எப்படி திறப்பேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு குரூப் இந்த ஊழியத்துக்கு வாப்பா வராது, பேசிக்கிட்டே இருக்கும்.
மோசையை கூப்பிட்றார், நீ வா, நான் உன்னை பார்வனுக்கு முன்பாக அனுப்புவேன். உடனே அவர், நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, சரி இந்த அற்புதத்தெல்லாம் போய் சொல்லு அவங்க கேட்பாங்க, இல்லை நான் போய் சொன்னால் உங்கள் நாமத்தை என்னான்னு கேட்பாங்க, சரி நீ போய் சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு, கடைசியாக நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன், சரி உனக்காக பேசுறதுக்கு ஆர்வம்னு அனுப்புறேன் போ, கடைசியாக நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பும். ஏன்னா இவ்வளோ அப்புறம் உங்கள்கிட்ட எதுக்கு பேசணும், நாங்கள் வேற யாராவது அனுப்பதான், நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்கிறார், பொறுமையாக தேவன் சொல்கிறார் பாருங்க, அவ்வளோ பொறுமையாக தேவன் பதில் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம், சர்வ வல்லமை உள்ள தேவன், கேட்குற கேள்விக்கெல்லாம் 5 தடவை பேசுகிறார் அவங்ககிட்ட, பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறார், எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் வேணால் வேறு யாரையாவது பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்கள். வசனம் சொல்கிறது கர்த்தர் கோபம் உண்டவராய், கர்த்தருக்கு என்ன வந்துருச்சு, கோபம், கூப்பிட்றாரு சர்வ வல்லமை உள்ள தேவன், வந்து நில்லுனா நில்லுப்பா, துறைனா துறப்பா, போனால் போப்பா, அதான் போவான் வேலை, நீ யார், அவர் உன்னையே நீ கூப்பிட்றதே பெரிய விஷயம், அவர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கும்பொழுது மனுஷனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், எம்மாத்திரம், ஏதோ நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, நமக்கு ஒரு காலிங் கொடுக்குறாரு, நம்மகிட்ட ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்லி செய்ய சொல்கிறாரு, அதுக்கு 1008 கேள்வி, இது எப்படி நடக்கும், நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், நான் புருஷனை அறிய நீ சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிறோமா, நடக்குமா நடக்காத, அப்புறம் ஒவ்வொருத்தரும் பைபிள் நிறைய பேர் பாருங்கள், நீ போய் நேர் தெருவில் இருக்கிற பவுல் இருக்கிறவன் அபிஷேகம் பண்ணு, ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா, என்னமோ நான் தெரியாத ஒரு ஆளை சொல்லிட்ட மாதிரியும், அது அனன்யாவுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும், ஆண்டவரே அவன் சபைகள், ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு தெரியும் நீ போ, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், எனக்கு தெரியும் நீ போ, நான் எனக்கு நான் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, ராஜா பேசும்போது ஏற்று பேசவே கூடாது, அதான் கிங்டம் ரூல், பரலோகத்தினுடைய ரூல் என்ன, ராஜா பேசும்போது ஏற்று பேசக்கூடாது, நோ அதர் வேர்ட்ஸ், ராஜா சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதான் வேலை, வந்து நில்லுன்னா என்ன செய்யணும், நிற்கணும், இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களை கொஞ்சம் அவங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸ் எதையாவது செஞ்சிட்டாங்க, பிஎஸ்ஓ அல்லது ஆஃபீஸர்ஸோ செஞ்சால் அவங்கள படாத பாடுபடுத்திடுறாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு, செய்ய சொல்கிறாரு, அந்த ஆஃபீஸர் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் காட்டுக்கு மாற்றிடுறாங்க, இமிடியட் உடனே போட்டு காத்திருப்பு பட்டியலில் தூக்கி போட்டுடுறாங்க, என்னாச்சு, அவர் ஒன்று சொன்னார் அது செய்ய முடியாது, தப்பான காரியம் செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க, அவ்வளோ கோபப்படக்கூடியதான இந்த ஆட்கள், ஆனால் நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கூப்பிட்றார் வந்து நில்லு, இன்றைக்கி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு காரணம் இருக்குது, எலியா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது, எப்போ முன்னாடி நிற்கிறவர் தான் அவர், எப்போ முன்னாடி நிற்கிறவர் தான், ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, எலியா ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எங்க போயிட்டாரு இப்போ அவரு, கெபிக்கு போயிட்டார், எந்த கெபிக்கு போயிட்டாரு, 8 அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான், அங்க போயிட்டாரு, போயிட்டு கெபிக்கு போயிட்டாரு, ஏன் கெபிக்கு போயிட்டாரு, ஏசபேல் தேடுறாங்க கொல்ல பாக்குற, பின்னாடி அவரே சொல்றாரு, நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிறேன், ஆண்டவரே என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, உடனே ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் கேட்டு முடிச்சிட்டார், ஆண்டவர் அவன் சொன்ன எல்லா விண்ணப்பத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கேட்டு முடிச்சுட்டு வாசிங்க, அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான், அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிடுச்சு, அப்ப இவ்வளவு நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாம எல்லாம் முடிஞ்சிருச்சு, திருப்பி 13 சேம் க்வெஸ்சன், இங்க என்ன பண்ற, சில ஆட்கள் பாத்திருக்கீங்களா பதில் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், லேட்டா வருவான் ஸ்கூலுக்கு, ஏண்டா லேட்டு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவன் சொல்ற பதில், அவங்க என்ன கேட்டாங்க இப்போது, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதில் இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இவன் எல்லாம் பேசி முடிச்சிட்டான், முடித்த பிறகு திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லன்னு கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை, அவன் திருப்பி சேனைகளின் தேவனாக கர்த்தாவே நான் பைத்தி வைரமாக இருந்தேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தம்பி, பட் நிற்கிற இடம் தான் ராங், ஏன் தெரியுமா, நீ வர வேண்டியது ஓரே பில்ல, நீ போக வேண்டியது தமஸ்கு, அடுத்த வசந்த சொல்வார் நீ தமஸ்குவுக்கு போய் அப்படின்பார், கர்த்தர் அவனை பார்த்து 15 நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ, நீ போக வேண்டிய இடம் தமஸ்கு, அது எங்கே இருக்குது, நார்த்து மேலே இருக்குது, ஓரேப் எங்கே இருக்குது, சவுத்து கீழே இருக்குது, எகிப்துக்கு வந்துட்டார் இவர், போக வேண்டியது சிரியா, ஆப்போசிட் டைரக்ஷன், ஏதோ சாப்பிட்டோம் பலம் கெபிக்கு, ஏன்னா 18 உபதியாக சொல்லியிருக்கிறார் எலியா கிட்ட, நான் கெபிக்கு 50 பேரை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து எலியாவுடைய மைண்டில் விழுந்துருச்சு, ஓ கெபியில் எப்படி இருக்கலாம்,
சேஃபாக இருக்கலாம். ஏசபேலுக்கு தப்பிச்சு ஏற்கனவே 100 பேர் அங்கே பத்திரமா இருக்கிறான். நம்மளும் ஒரு கெபியை தேடி உள்ளே போய் உட்காந்துட்டோம்னா ஒரு வேலை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சாப்பாடு சாப்பிட்டாரு, கிளம்புனாரு, இரவு பகல் 40 நாள் நடந்தார், நல்ல சேஃபான ஒரு கெபியை பார்த்துட்டு உள்ளே போத்தாரு, போய் உட்காந்துட்டார். இவர் கூப்பிட்றாரு, கொஞ்சம் முன்னாடி வாயன். இவன் பார்க்குறான், இப்போ போனால் ஏன் இவர் உங்களை கூப்பிட்றாரு, இவர் ஏன் கூப்பிட்றாரு, அப்படியே வெயிட் பண்ணுறான். எதாக இருந்தாலும் பொறுமையாக போவோம், இதுக்கு அர்ஜென்ட்டு. கர்த்தர் சொல்லிட்டு சும்மா இல்லை, வசனம் சொல்லுது, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், அப்படி கிராஸ் ஆகுறார். கிராஸ் ஆகும்போது அடிக்குது காத்து, எலியா பார்த்தான், ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறார். ஏன்னா அந்த தேவ மனுஷன் பாருங்க, தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இருக்கு, பழைய பழக்கம் இருக்கும்ல. ஏன்னா முன்பாவே நின்றுக்கிறவன் பார்க்கறான் கர்த்தருடைய, அப்படி ஒரு கடந்து போனா கண்மலையெல்லாம் பழக்குது, டடால் துடால்னு. நமக்கு ரெண்டு இடி சத்தம், நைட்டு 12 மணிக்கு திடீர்னு கேட்டால் எப்படி இருக்கு, அடிச்சு நொறுக்குது. அவன் பார்த்தான், வெளியே மட்டும் போயிடக்கூடாது, எளியா வெளியே வரல பாருங்க, அப்படியே நிற்கிறான், உள்ளே நிற்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இப்போ இவன் வரமாட்டான் போல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. அடுத்து பூமி காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி பார்க்குறான், இப்பவும் போகக்கூடாது. எதுக்கு வம்பு, கண்மலையை பிளக்கத்தக்கத்தான கோபம் இல்லை, ஆனால் கோபம் கொஞ்சம் என்னவா இருக்க குறைஞ்சிருக்கு, ஆனால் இப்பவும் போயிடக்கூடாது. கடைசியாக மூணாவது அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறான், அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போ அடுத்து ஆண்டவர் அதுலேருந்து வந்துட்டார், கூல் ஆயிட்டாரு. அடுத்த வசனம் என்னது, அக்கினி உண்டாயி, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயி, கோபம், நீ உடம்பெல்லாம் சூடு, பிபி ஏறுது, பிபி ஏறுனா சூடுன்னு அர்த்தம், பிபி ஏறுது, அக்கினி உண்டாயிட்டு. இப்போ எலியாவுக்கு நல்லா தெரியுது, இப்போ அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறார், இப்போ போகக்கூடாது. இப்போது வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். தப்பான இடத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயமாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சொல்கிற இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள், உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று உண்டா, ஒரு தைரியம் ஒன்று வரும். எப்படி திடீர்னு பேதுருக்கு தைரியம் வந்துச்சு, 40 நாளைக்கு முன்னாடி தாங்க அத்தனை பேரை பார்த்து பயந்து இயேசுவை மறுதளிச்சிருக்கிறாரு. இப்போ பரிசுத்தாவி உள்ளே வந்துட்டாரு, வசனம் சொல்லுது, பேதுரு தைரியமாய் எழுந்து பிரசங்கித்து, நான் தைரியமாய் பேச எனக்கு இடம் கொடுங்களுங்கிறான். கிவ் மீ தி வே, அதான் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். எப்போ வரும் தெரியுமா, கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் நின்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பையனை பலி கொடுக்க சொல்லிட்டாரு ஆபிரகாம, எந்த அப்பனாக இருந்தாலும் கை நடுங்கும், எப்பேற்பட்ட விசுவாச தகப்பன் யாராக இருக்கட்டும் கை நடுங்கும், ஆபிரகாமுக்கு மட்டும் கை நடங்கவே இல்லை, தூக்கிட்டான் கத்தியா. ஏன் தெரியுமா, அவனுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தர் குறித்த இடத்தில் நிற்கிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு குறித்த இடத்திலே அவன் வந்தான். அவனுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் நின்னா கர்த்தர் என்னை ஒன்றுமே செய்ய மாட்டார், என் பிள்ளையோடு நான் திரும்பி போவேன்னு சொல்கிறான் அவன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் நின்று பாருங்க, கர்த்தர் சொல்கிற ஊழியத்தை செஞ்சு பாருங்க, கர்த்தர் சொல்கிற பிஸ்னஸை செய்யுங்க, கர்த்தர் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்கிற இடத்துல படிங்க, அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், கர்த்தர் சொன்னார் அவர் என்னோடு கூட இருப்பார். அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம ராங் பிளேஸில் நின்றுட்டுருக்குறோம், பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். யோசித்து பாருங்கள், நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தை சந்தித்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்துச்சு. எந்த தைரியம், கிறிஸ்துவினால் உண்டாகிற, விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த தைரியம் தான் மிஸ்ஸிங். அதனால் பயம், கத்தர் சொல்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பயம். எங்கே போனாலும் உடனே இல்லை, இப்படி என்ன நடக்கும், எது நடக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் சொல்கிற இடத்துல ஊழியமோ, தேவன் சொல்கிற இடத்துல ஒரு காரியத்தையோ நீங்கள் செய்யும்போது அந்த இடத்தில் நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். ஏன் தெரியுமா, கர்த்தர் கூட உங்களுக்காக நிற்பார், சொன்னது கர்த்தர். தூக்கி யோசேப்பை சிறைச்சாலையில் வச்சாச்சு, ஆனால் யோசேப்புக்கு ஒரு விதமான பயமோ எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, என்னை உள்ளே வச்சிருக்கிறாங்க, என் கூட என் தேவன் இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அது வரைக்கும் தேவனுக்கு முன்பாக எளியாவால் வர முடியல தெரியுமா, ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், கர்த்தர் கோபமாக இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் கோபத்தை தணிஞ்சிட்டாரு, நான் போனால் கர்த்தர் எனக்கு சரியான வழியை சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்குடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாறணும், அது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் வந்து நிற்க சொன்னால் நில்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவனை மாதிரி அன்பான தேவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தண்டித்தாலும் மட்டமாய் தண்டிப்பார், அடித்தா கூட. நான் இன்றைக்கி ஒரு பூனைக்குட்டியை பார்த்தேன், இந்த பூனைக்குட்டி போட்டுருச்சு, தன்னுடைய குட்டியை வாயில் கவ்விக்கிட்டு வருது, கழுத்தை கவ்விக்கிட்டு வருது. ஆனால் அந்த பூனை, வாயில் இருக்கிற பூனை அழுவே இல்லை, கத்தவே இல்லை. அதே பூனை நம்ம குட்டியை தூக்கி போனால் கடிக்க வருது, நமக்கு எரியுது. ஆனால் ஏன் அந்த பூனைக்கு மட்டும் இல்லை, மற்றவனை புராண்ட தெரிஞ்ச பூனைக்கு தான் குட்டியை வலிக்காமல் எப்படி தூக்கணும்னு தெரியுது, அதுக்கு அதே பல் அதே வாய் தான். ஒரு பூனைக்கே அது தெரியுமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்மளை எவ்வளோ பொறுமையாக நடத்தணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாம் மேட் அப் ஆஃப் மிஸ்டேக்ஸ், நம்மளாம் தவறில் தான் இருக்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம், செஞ்சுருக்கிறோம். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் கர்த்தர் கொன்று போடணும்னு முடிவு பண்ணியிருந்தார்னா இந்நேரம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பார், பூமியே இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ தப்பு பண்ணிட்ட, ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், எனக்கு தெரியுது,
நீ கெவிக்குள்ளேயே இருந்தா என்ன ஆவ, ஒரு நாள் செத்து போவ, வெளியே வா. வெளியே வந்தாதான் உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் மாற்ற முடியும். இப்போ சொல்றார், வெளியே வா எலியா. ஆண்டவரே நான் வந்துட்டேன். இப்போ சொல்றார், சரி நீ தமஸ்குவின் வெளியே வனாந்தரத்துக்கு போ, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அப்புறம் ஆஸ்ரேல் அபிஷேகம் பண்ணு சிரியாவின் மேலே, அப்புறம் இஸ்ரேல் மேலே எகுவா அபிஷேகம் பண்ணு, நீ போய் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுறோம்னா மாறு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை கையில் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி தான் பயந்துட்டு உள்ளே இருந்தான், அவரும் கோபமாக தான் இருந்தார், எல்லாம் உண்மைதான். அது ஒரு காலகட்டம். இப்போ கத்தர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி வந்து நில்லு, ஆதாம் ஒழிஞ்ச மாதிரி இப்போ ஒழியாத, என் சத்தத்தை கேட்டு பயப்படாத, நான் தான் உனக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், பாவம் செய்யாதவன் எவனுமே இல்லை. பாவம் செஞ்ச உடனே நமக்கு போக்குறதுக்கு இருக்கிற ஒரே இடம் என்ன தெரியுமா, தேவ சமூகம் மட்டும்தான். ஏன்னா அந்த பாவத்தை மன்னிக்கிற இடம் அங்கே மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு போவோம். அந்த பாவம் செஞ்ச உடனே ஒரு டென்ஷன் ஒன்று வரும், பாவம் செஞ்ச உடனே ஒரு வாதை ஒன்று வரும், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பாவத்தில் இருக்க அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு உடனடியாக நம்ம கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் என்ன பண்ணுவோம், டைவெர்ட் பண்ணுவோம். ஒரு சிலர் அப்படி வெளியே போவாங்க, ஒரு சிலர் சாப்பிட போவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஏதாவது டிவி கிவி என்டர்டைன்மெண்ட் இப்படி பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சோடனே திருப்பி அந்த பாவம் என்ன செய்யும், அந்த டென்ஷன் ஐயோ பலகீனம் வரும், அப்படியே வரும். இதுலேருந்து நீங்கள் மொத்தமாக விடுபடணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, முகத்தை மூடிக்கிட்டாவது திருப்பி தேவன்கிட்ட வந்துடணும், அவர் முன்னாடி வந்து நின்றுணும். நீங்கள் நின்று பாருங்கள், அவ்வளவு கோபமாக இருந்த தேவன் அப்படியே அப்சைட் டவுனாக மாறி மன்னித்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது நல்லது. ஒரு பக்கம் ஆதாம் ஓடி ஒளிஞ்சான், கடைசி வரைக்கும் முன்னாடி வந்து நிற்கலை. ஆனால் எலியா போன்ற ஒரு குரூப் இருக்குது, ஓடி ஒளிஞ்சாலும் திருப்பி என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க.